ஆறாம் வகுப்பு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் நூறு ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அண்மையில் கிபி ரெண்டாயிரத்தி நானூறில் அகழ்வாராய்ச்சி பணியை தொடர்ந்தபோது ஒரே இடத்தில் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான முதுமக்கள் தலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதனால் அங்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது மக்கள் வாழ்ந்த காலம் அக்கால நிகழ்வுகள் உணவு முறை பண்பாடு பழக்கவழக்கம் ஆட்சி முறை கலை இலக்கியம் போன்றவற்றை பற்றி அறிய உதவும் எழுதப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பழங்கால பொருள்கள் முதலியன வரலாற்று ஆதாரங்கள் எனப்படும் பொதுவாக வரலாற்று காலம் வரலாற்றுக்கும் முந்தைய காலம் என்று வரலாற்றினை இரு காலகட்டங்களாக பிரிக்கலாம் அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களையும் கொண்ட காலத்தை வரலாற்று காலம் என்கிறோம் இலக்கியங்கள் வரலாற்று குறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை இத்தகைய எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எனலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறிய உதவும் ஆதாரங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய அக்காலத்தைச் சார்ந்த பொருள்கள் சிதைவுகள் கற்கள் மரங்கள் விலங்குகளின் கொம்புகள் எலும்புகள் கற்கருவிகள் மண்டை ஓடுகள் படிமங்கள் போன்றவை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கிடைத்துள்ளன இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சான்றுகள் கிடைத்துள்ளன இவற்றைக் கொண்டு இந்தியாவின் தொல் பழங்காலத்தை அறிய முடிகிறது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பதை பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்பு கற்காலம் இரும்பு கற்காலம் என்று வகைப்படுத்தலாம் பழைய கற்காலம் என்பது பேரோலித்திக் ஏஜ் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புதிய கற்காலம் என்பது நியோலித்திக் ஏஜ் கிமு பத்தாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை செம்பு கற்காலம் என்பது சால்கோலித்திக் ஏஜ் கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை இரும்பு காலம் என்பது அயன் ஏஜ் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு அறநூறு வரை பழைய கற்காலம் பேரோலித்திக் ஏஜ் ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்கறிவுகளைக் கொண்டு கற்காலத்தை பழைய கற்காலம் புதிய கற்காலம் என இரண்டாக பிரிக்கலாம் மனிதன் ஒரே இடத்தில் நிலையாக தங்கி வாழவில்லை காடுகளில் வாழ்ந்தான் மரக்கிளைகளிலும் மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் தங்கினான் ஆதிமனிதன் சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான் ஆதிமனிதன் இடியும் மின்னல் முதலியவற்றிற்கு பயந்தான் அவற்றை வணங்கினான் ஆதிமனிதன் தன்னை குளிர் வெயில் மலை போன்றவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று இலை தலைகள் மரப்பட்டைகள் விலங்குகளின் தோல் ஆகியவற்றை உடையாக பயன்படுத்தினான் கரடுமுரடான கற்கள் மரக்கிளைகள் எலும்புகள் விலங்குகளின் கொம்புகள் முதலியவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான் ஆதிமனிதன் காடுகளில் கிடைத்த காய்கள் கனிகள் விலங்குகளின் இறைச்சி முதலியவற்றை உண்டான் ஒரே பகுதியில் உணவு கிடைக்காததால் காட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் உணவைத் தேடிப் பெயர்ந்தான் காய் கனி கிழங்குகள் கிடைக்காத போது ஆதி மனிதன் விலங்குகளை வேட்டையாடி உண்டான் அவ்வாறு வேட்டையாட கற்கள் எலும்புகள் மரக்கொம்புகள் விலங்குகளின் கொம்புகள் போன்றவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான் முதலில் சிறு சிறு விலங்குகளை தனியாக வேட்டையாடினான் பின்னர் கூட்டத்துடன் சென்று வேட்டையாடினான் வேட்டையில் ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கோ குகையில் உள்ளது இந்த ஓவியத்தால் பெண்களும் வேட்டையாடினர் என்பதை அறிய முடிகிறது ஆதி மனிதன் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேட்டையாடி இருப்பானா உணவுக்காக வேட்டையாடி இருப்பானாம் இந்தியாவில் பழைய கட்கால கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் ஆற்றுப் படகை பிம்பட்கோ மகேஸ்வா ராஜஸ்தானில் பாயும் லூனி ஆற்றுச் சமவெளி கர்நாடகத்தில் உள்ள பாகல்கோட் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகள் ரேணிகுண்டா தமிழ்நாட்டில் உள்ள வடமதுரை அத்திரப்பாக்கம் பல்லாவரம் காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் புதிய கற்காலம் கட்காலம் லித்திகேஜ் பழைய கட்கால மனிதன் இடம்பெயர்ந்து உணவை தேடி உண்டான் வேட்டையாடி உண்டான் பின்னர் தன் உணவை தானே உற்பத்தி செல்ல முயன்றான் ஆடு மாடு கோழி முதலியவற்றை பறிவு வளர்த்தான் மனிதன் முதலில் பழக்கிய விளங்கு நாய் இது வேட்டையின் போது உடன் சென்று உதவியது ஆடு மாடுகளை மேய்த்து பால் முதலியவற்றை உணவாக கொண்டான் மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை புதிய கற்காலம் எனலாம் இக்காலம் மனிதன் செதுக்கப்பட்ட நயமான கூர்மையான கற்கறிவுகளை பயன்படுத்தினார் இக்காலத்தில் முக்கிய மற்றும் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தியாகும் இக்காலத்தில்தான் சக்கரமும் உருவாக்கப்பட்டது அதன் விளைவாக பொருள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக எடுத்துச் சென்றான் மேலும் சக்கரத்தை பயன்படுத்தி மண் பாண்டங்கள் செய்தான் கல்லை தீட்டி கூறாக்கினான் அதற்கு எலும்பு மரம் முதலியவற்றால் கைப்பிடி பொருத்தினான் பின்னர் உலோகத்தின் பயன் அறிமுகமானது முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பாகும் மண் குடிசைகளை அமைத்தான் மனிதன் குடியிருப்புகளை உருவாக்கி கூட்டமாக வாழ்ந்தான் குடிசைகள் வட்டம் அல்லது நீள வட்ட வடிவமானவை இவை தவிர மட்டத்திற்கு கீழ் பள்ளமாக்கப்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டன கூரைகளும் வேகப்பட்டனர் பயிர் தொழில் செய்தான் விலங்குகளை பழக்கி வளர்த்தன் மேய்ச்சல் தொழில் செய்தான் கோடரி எலும்பு கை எறும் எலும்பு கைப்பிடிகள் தூண்டில் முள் ஊசிகள் வெட்டுக்கருவிகள் போன்றவை பயன்படுத்தின தமிழகத்தில் புதிய கற்கால மட்பாண்டங்கள் கிடைத்துள்ள இடங்கள் திருநெல்வேலி சேலம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி புதிய கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் பழக்கம் இருந்தது அவ்வாறு புதைக்கும் போது அவர்களுடன் பழகிய விலங்குகளையும் சேர்த்து வீட்டின் முற்றத்திலேயே புதைத்தனர் புதிய கற்கால கருவிகள் கிடைத்துள்ள இடங்கள் திருநெல்வேலி தாண்டிங்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் செம்பு கற்காலம் சால்கோலித்திக் ஏஜ் புதிய கற்காலத்தின் முடிவில் செம்பு என்னும் உலோகத்தின் பயனை அறிந்தனர் செம்பினால் கருவிகள் செய்தனர் அத்துடன் சிறு கருவிகளையும் பயன்படுத்தினர் சிறு கற்கருவிகளையும் பயன்படுத்தினர் எனவே அக்காலம் செம்பு கற்கருவிகள் காலம் என்று குறிப்பிடப்படுகிறது அக்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களின் மேல் வண்ண ஓவியங்கள் வரைந்தனர் இவை வரி கோலங்களாக அமைந்திருந்தனர் ஹராப்பான் நாகரீக ஹராப்பான் நகர நாகரிகம் இக்காலத்தைச் சேர்ந்தது இவற்றை அடுத்த பாடத்தில் விரிவாக காண்போம் இரும்பு காலம் அயன் ஏஜ் இரும்பினால் கருவிகள் செய்த காலம் இரும்பு காலம் எனப்படுது இக்காலத்தில் வீட்டு சாமான்களும் பயிர் தொழில் கருவிகளும் இரும்பினால் செய்யப்பட்டன உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர் அவர்களிடம் திறன் காணப்பட்டது வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது தமிழகத்தில் கற்கால கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்கள் பழைய கற்கால கருவிகள் பல்லாவரம் காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் வடமதுரை புதிய கற்கால கருவிகள் திருநெல்வேலி சேலம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தாஞ்சிங்குடி அதாவது கொடைக்கானல் மலையில் உள்ள தாஞ்சிங்குடி உலோகக் கருவிகள் இரும்பும் குரோமியமும் சேர்ந்தது சில்வர் இரும்பும் மேங்கனீசம் சேர்ந்தது எஃகு செம்பும் வெள்ளியும் சேர்ந்தது வெண்கலம் செம்பும் துத்துனாவும் சேர்ந்தது பித்தளை முக்கிய தோற்றங்களினுடைய ஆண்டுகள் பூமியின் தோற்றம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதனின் தோற்றம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அதாவது ஹோமோசெப்பியன்ஸ் வேளாண்மை தோன்றிய காலம் சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நகரங்களின் தோற்றம் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆறாம் வகுப்பு பாடம் இரண்டு சிந்து வெளி நாகரிகம் நாம் வாழும் கால நாம் வாழும் காலத்தை கணினி காலம் என்கிறோம் ஏன் அவரால் குறிப்பிடுகிறோம் மின்னாற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பின் மிகவும் மதிக்கப்படும் கண்டுபிடிப்பாக கணினி உள்ளதால் இதனை கணினி காலம் என கணினி காலம் எனப்படுகிறது நம் முன்பாடத்தில் ஆதி மனிதனை பற்றி படித்தோம் ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் கற்காலம் எனப்பட்டது மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலகம் செம்பு அதாவது தாமிரம் அதனால் அவன் செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்தினார் அக்காலமே செம்பு கற்காலம் எனப்படுகிறது அக்காலத்தில்தான் இந்தியாவில் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகமான சிந்துவெளி அதாவது ஹராப்பா நாகரிகம் செலுத்திருந்தது சிந்துவெளி நாகரிகமே இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குகிறது ஹராப்பா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தபொழுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் இரும்பு பாதை அமைத்தனர் அங்கு மணல் மேடு ஒன்றை கண்டனர் அதில் தரமான சுட்ட நீண்ட செங்கற்களும் கட்டப்பட்ட இடிபாடுகளும் இருந்ததை கண்டனர் அந்த கட்டடச் சுவர்களின் நேர்த்தியான செங்கற்களை எடுத்து சென்று ரயில் பாதை கட்டமைப்புகளை செய்து கொண்டனர் பல கட்டடங்களின் சுவர்கள் அவ்வாறு பிரித்து பயன்படுத்தப்பட்டனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதே பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்து தொன்மை இந்தியாவின் முதுபெரும் நகரம் அது என்பதை கண்டறிந்தனர் ஹராப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் அதனை அடுத்து கண்டறியப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தின் பிற நாகரிகங்கள் யாவும் ஹராப்பா நாகரிகம் என்றே ஆய்வு செய்யப்பட்டன சுமார் நானூ நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்நாகரிகம் இந்தியாவின் மலர்ந்து இருந்ததாக கண்டறியப்பட்டது இதை போன்ற நகரங்களினுடைய இடிபாடுகள் மொகஞ்சதாரோ சான்குதாரோ களிபங்கன் லோத்தல் போன்ற வேறு பல இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டன பெருங்குளம் சிந்துவெளி நாகரிகங்களின் கோட்டை பகுதியில் கட்டமைப்பு நுணுக்கங்கள் மிக்க குளம் அமைக்கப்பட்டிருந்தன இதன் சு இது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன குளம் மெழுகு பூசிய சுட்ட செங்கற்களால் நீர் கசியாமல் இருக்குமாறு இணைத்து கட்டப்பட்டிருப்பது மிகவும் வியப்பை உண்டாக்குகிறது குளத்தின் இரு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தின் பக்கங்களில் உடை மாற்றும் அறைகள் உள்ளன குளங்கள் கிணற்று நீரால் நிரப்பப்பட்டிருந்தனர் குளத்திலிருந்து அழுக்கு நீர் வெளியே செல்லவும் தனி கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தனர் கட்டடங்கள் வீடுகள் வரிசையாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியுடனும் கட்டப்பட்டிருந்தனர் இரு அறைகள் கொண்ட சிறு வீடுகள் முதல் மாடி வீடுகள் வரை பலவிதமான கட்டடங்கள் மண்டபம் தானிய களஞ்சியம் போன்ற பொது கட்டடங்களும் இருந்தன இவையாவும் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தனர் பொதுவாக வீடுகளில் ஜன்னல்கள் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் கிணறும் குளியலறையும் காணப்படுகிறது வீடுகளின் முன் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன நகர அமைப்பு சிந்துவெளி நகரங்கள் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தன பொதுவாக நகரின் வட பகுதி குறுகளாகவும் உயரமாகவும் இருந்தது ஆய்வாளர்கள் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பாக இதனை கருதுகின்றனர் அந்நகரின் கிழக்கு பகுதி விரிந்தும் சற்று தாழ்வாகவும் அமைந்துள்ளது நகரின் இத்தகைய கட்டமைப்பை கொண்டு நாம் பல விவரங்களை சிந்தி தெரியலாம் முகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்பது பொருள் வல்லுநர்களால் திட்டமிடப்பட்ட பின்னரே நகரங்கள் கட்டமைக்கப்பட்டன நகரங்களை ஆட்சி செய்ய உரிய நிர்வாக அமைப்பு இருந்திருக்கக்கூடும் அகன்ற சாலைகளின் இரு மருங்கிலும் வீடுகள் சீராக கட்டப்பட்டிருந்தன தளம் அமைத்த வீடுகளும் அடுக்குமாடி வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன ஆட்சி முறை பொது கழிவுநீர் திட்டம் பொதுக்குளம் பொது மண்டபம் தெருவிளக்குகள் தெருக்களில் காணப்படும் குப்பை தொட்டிகள் போன்றவை அங்கு நகர நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டிருந்ததை இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றனர் பாதாள சாக்கடை வீட்டு கழிவுநீர் மூடப்பட்ட சரிவுள்ள சிறு கால்வாய்கள் வழியாக தெருவில் உள்ள பொது கால்வாய்கள் கால்வாயில் இணைந்துள்ளனர் கால்வாய் சந்திப்புகளில் திறந்து பழுதுபார்க்கும் மூடிகளும் அமைந்திருந்தனர் பயன்பாட்டு அறிவியல் கட்டடத் தொழில் நிலம் தேறுதல் மனை அளவீடு கால் கோளுதல் தரமான கட்டுமான பொருட்களை தேர்ந்தெடுத்தல் வடிவ கணித அமைப்பு பற்றி அறிதல் முதலிய பயன்பாட்டு அறிவியல் தொழில் நுட்பங்கள் நடைமுறையில் இருந்தன சிந்து வெளி மக்களின் வாழ்க்கை முறை இங்கு வரிசையான குடியிருப்புகள் காணப்படுகின்றன அவை நகராட்சி நிர்வாகப் பணியில் ஈடுபட்டிருந்தோருக்கானவை என கருதப்படுகிறது மக்கள் கடல்வழி வணிகம் செய்து உலோகங்கள் விலை உயர்ந்த கற்கள் அணிகலன்கள் மற்றும் பல்வேறு பயன்பாட்டுப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்தனர் என்பது தெளிவாக புலப்படுகிறது தமிழ்நாட்டில் காணப்படும் கோவில் குளங்க குளங்களு கோவில் கோவில் குளங்களுக்கும் சிந்துவெளி வெளி நகரங்களில் காணப்படும் பெருங்குளத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேறுபாடுகளை கூறுக அக்குளங்களில் நன்னீரை நிரப்ப எவ்வகை நீர் மேலேற்றும் சாதனம் பயன்பட்டிருக்கும் என்பதை ஆராய்க மட்பாண்டம் சக்கரத்தை பயன்படுத்தி சட்டி பானிகள் செய்யப்பட்டனர் இவை பளபளப்பாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டும் இருந்தனர் கைத்தொழில் எழுத்துப் பணி செய்வோர் முத்திரை த முத்திரைகள் தயாரிப்போர் கட்டடப் பணியாளர்கள் மரசாமான்கள் பொம்மைகள் படைப்போர் மற்றும் பிற கைவினைஞர்கள் என தொழிலாளர் பலர் இங்கு இருந்திருக்கக்கூடும் குழந்தைகள் விளையாடும் மண் பொம்மைகளும் கிளிஞ்சல் பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பல விளையாட்டுப் பொருட்களும் இங்கு காணப்படுகின்றனர் ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் கருவிகள் முதலியவற்றை செய்ய செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தினர் தங்கமும் வெள்ளியும் அணிகலன்கள் செய்ய பயன்பட்டனர் எடைக்கற்கள் ஒரு வகை திண்மையான கற்களால் தயாரிக்கப்பட்டிருந்தனர் சுடுமண் முத்திரைகள் செவ்வக வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகளும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சித்திர வடிவிலான எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன அவ்வெழுத்துக்களை இதுவரை இனங்காண இயலவில்லை களிமண் முத்திரைகளில் காளைகள் வண்டி புறா படகுகள் யோக முத்திரை அமர்ந்துள்ள ஒரு யோக முத்திரையில் அமர்ந்துள்ள ஒருவரின் வடிவம் சுடுமண் உருவம் பொம்மைகள் முதலியன காணப்படுகின்றன எழுத்து முறை இங்கு கண்டெடுக்கப்பட்ட சுட்ட களிமண் பலைகளின் மீது எழுத்துக்கள் குறிக்கப்பட்டுள்ளன இவை சித்திரை எழுத்துக்களாகும் முத்திரைகளில் குறிக்கப்பட்டிருந்த படங்களும் எழுத்து வடிவங்களும் இவர்கள் எழுத்துக்கலையில் பெற்றிருந்த தேர்ச்சியை புலப்படுத்துகின்றனர் ஒவ்வொரு சித்திரமும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை புலப்படுத்துகிறது ஏடுகள் வரிகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் மாகவும் இடப்பக்கத்திலிருந்து வளப்பக்கமாகவும் எழுதப்பட்டுள்ளன இவ்வெழுத்துக்கள் தொல் தமிழ் எழுத்துடன் உறவுடையன என்று கூறப்படுகிறது இது மாறுபடுவோரும் உலர் தொழில் சிந்துவெளி சிந்துவெளியில் பயிர் தொழிலாளர் கை தொழிலாளர் வணிகர் நெசவாளர் மண்பாண்டங்கள் செய்வோர் உலோக வேலை செய்வோர் என பல வகைப்பட்ட மக்கள் காணப்பட்டனர் விவசாய மக்களின் முக்கிய தொழிலாகும் கோதுமை பார்லி போன்றவற்றை விளைவித்தனர் மிஞ்சிய தானியங்களை களஞ்சியங்களில் சேமித்து வைத்தனர் உடைகள் மக்கள் பருத்தி ஆடைகள் அணிந்திருந்தனர் வேட்டி போன்றவற்றை கீழடையாகவும் சாழ்வியை மேலடையாகவும் அணிந்திருந்தனர் அணிகலன்கள் தங்கம் வெள்ளி தந்தம் விலையுயர்ந்த கற்கள் போன்றவற்றை அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தினர் ஏழை மக்கள் கிழிஞ்சல் தாம்பிரம் போன்றவற்றால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்திருந்தனர் ஆண் பெண் இருபாளரும் பட்பல அணிகலன்களை அணிந்திருந்தனர் கலைகள் சிந்துவெளி மக்கள் டெரோகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர் பறவைகள் விலங்குகள் ஆண் பெண் உருவங்கள் எரு எருதுகளால் இழுக்கப்படும் ஓட்டுப கூடிய வண்டி மண் பாண்டங்கள் குவளைகள் போன்ற பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ள வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவச்சிலை தாடியுடன் காட்சி தரும் ஒருவரின் சுண்ணாம்புக்கள் சிலை முதலியன அக்கால மக்களின் சிறப்பை சிற்ப வேலைத்திறனுக்கு சிறந்த சான்றுகள் ஆகும் சமயம் மொகான் ஜதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் அங்கு வாழ்ந்த மக்களின் சமய கோட்பாடுகளை பற்றி பற்று சமய போட்பாடுகளையும் சமயப் பற்றினையும் அறிவிக்கின்றனர் பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் லிங்கம் சூளம் மரம் முதலியவற்றையும் வணங்கினர் இறந்தவர்களை புதைக்கும் போது அச்சடல்களுடன் உணவு அணிகலன்களையும் சேர்த்து தாடிகளில் இட்டு புதைத்தனர் நகரங்களின் அழிவிற்கான காரணங்கள் மரத்தாலான பொருட்கள் காண பெறாமையால் அவை பெருந்தியில் அழிந்திருக்கலாம் உள்நாட்டுப் பொருள் தோன்றிய கழகத்தின் விளைவாய் விளைவாகவும் அவை அழிந்திருக்கலாம் இயற்கை காரணங்களாலும் அடிக்கடி மாறும் தன்மையுள்ள சிந்து ஆற்றின் வெள்ளப்பெருக்கினாலும் அவை புதையொண்டிருக்கலாம் ஆரியர்கள் இந்நகரங்களை அழித்து முன்னேறியிருக்கலாம் மொகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்பு குவியல் அந்நகரம் அயலவரின் படையெடுப்பிற்கு உள்ளாகியிருக்கலாம் என்று சான்று பகிர்கிறது மரத்தாலான பொருட்கள் காணப்பெறாமையால் அவை பெருந்தீயில் அழிந்திருக்கலாம் மூன்று பண்டைய தமிழகம் இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள இந்திய நாட்டை போற்று பழம்பெரும் நாடு எங்கள் பாரத தேசமடி பாப்பா என்று பாடுவர் அதில் இந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி உலகிலேயே மிக தொன்மையானது என்று வரலாற்றறிஞர் கூறுவர் இந்த தென்னாட்டில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு ஆங்கில மொழிகளை பேசும் மக்கள் வாழும் மாநிலங்கள் உள்ளன அவற்றுள் திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி தமிழ் இதனை வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற நல்லூல் இயற்றிய பவனந்தி மூலவர் குறிப்பிட்டு கூறியுள்ளார் ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டினுடைய பெரும்பகுதி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது நாடு சுதந்திரம் பெற்ற பின் தமிழ் மொழி பேசப்படும் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டது அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலமைச்சராக அமர்ந்த அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது நாம் பேசும் தமிழை செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் என்றெல்லாம் பாராட்டி குறிப்பிடுவர் இனிய தமிழ் பேசப்படும் தமிழ்நாட்டை பாராட்டி சிந்தமிழ் நாடெனும் போதிநிலை இன்ப வந்து பயிறு கதிநிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார் நமது தமிழ்நாடு மூ வேந்தர் எனப்பட்ட சேர சோழ பாண்டிய மரபு வழியினரான மா மன்னர்களால் பண்டைய காலம் முதல் ஆளப்பட்டு வந்தது தென் தென்பகுதிய பாண்டியர்களும் மேற்கு பகுதிய சேரர்களும் வடகிழக்கு பகுதிய சோழர்களும் ஆண்டு வந்தனர் வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே உள்ள இந்து கடல் பகுதி ஒரு பெரு நிலப்பரப்பாக து அதை குமரி கண்டம் புலவர் தென்னாட்டைப் போன்று எட்டு பத்து மடங்கு பெரிய அந்நிலப்பரப்பில் பக்ருளி ஆறு ஓடியது பன்மலை அடக்கம் நீண்டிருந்தது மலைவளம் பெருகி பெருங்காடுகள் வளர்ந்து மக்களின் நாகரிகமும் சிறந்து நல்லதோர் அரசும் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பர் அதுவே பண்டைய அரசன் அரசான பாண்டியர் அரசாக இருந்தல் இருந்து இருத்தல் கூடும் மூன்று சங்கங்கள் அக்காலத்தில் பாண்டியர் தலைநகர் தென்மதுரை அங்கு தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் கூடியது என்று கூறப்படுகிறது பின்னர் நிகழ்ந்த கடல் கோளால் தென்மதுரை உள்ளிட்ட பெருநிலப்பரப்பு கடலில் மூழ்கியதால் நீரில் மூழ்காத நிலப்பரப்பில் கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு பாண்டிய அரசு நடைபெற்றது அந்நகரில் தமிழ் வளர்த்த புலவர் கூடும் இடைச்சங்கம் நடைபெற்றது அந்த தலைநகரும் பின்னர் கடற்கோளுக்கு இறையானது அதன் பின்னர் பாண்டியர் இன்றைய மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்தினர் மதுரை மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்களின் கடை சங்கம் நடைபெற்றது இங்கு பாண்டிய மன்னன் மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்திய சிறப்பால் இந்நகரே கூடல் என்று பெயர் பெறுவதாயிற்று தமிழ் மொழியின் வளத்தை பெருக்கும் இலக்கியம் வளர்த்த தலை இடை கடை சங்கங்கள் மூன்று மூன்றும் தலைமுறை பலவாக பாண்டியர் தலைமையில் நடைபெற்றது என்பர் அத்தகு சங்கங்கள் நீண்ட நெடுங்காலம் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறலாம் லெமூரியா கண்டம் கடற்கோளால் மூழ்கிப்போன குமரி கண்டத்தில் பல்லுயிர்களும் பெருகுதற்கேற்ற தட்ப வெப்ப சூழல் நிலவியது அதனால் பரிணாம வளர்ச்சி முறையில் அங்குதான் முதல் மனித இனம் தோன்றியிருக்க வேண்டும் அந்த மாந்தர் பேசிய முதல் மொழியே தமிழின் மூலமொழியாகும் அந்த இனமே தமிழ் இனமாக உருக்கொண்ட மக்கள் ஆவர் என ஆய்வாளர் தெரிவிக்கின்றனர் அந்த பெருநிலத்தின் ஒரு பகுதியான தென்னாட்டில் வாழ்வோர் அந்த குமரி கண்ட மாந்தர் வழிவந்த இன இருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இதற்கு மாறாக கண்டத்திற்கு முன்னதாக அப்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரும் கண்டம் ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவும் இணைக்குமாறு நிலவியது என்றும் அந்த கண்டத்தில் வாழ்ந்த லெமூர் என்னும் குரங்கினத்தின் பெயரால் அக்கண்டம் லெமூரியா என்று பெயர் பெற்றது என்றும் அங்கு தோன்றிய மனித குரங்கி முதல் மனிதன் பிறக்க காரணம் என்றும் கருதுகின்ற ஆய்வாளரும் உள்ளனர் எவ்வாறாயினும் முதல் மனிதன் இனம் முதல் மனித இனம் குமரிக்கு தெற்கே இருந்த கண்டத்தில்தான் தோன்றியது அவ்வினம் மாந்தர் பேசிய மொழியின் மூலமே தொல் தொல் தமிழ் அவரது வழிவந்த மரபினர் வாழும் நிலைமை தமிழ்நாடு என்று முடிவு முடிவு செய்யலாம் வரலாற்று காலம் தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் சங்க காலத்தில் தொடங்குகின்றது சங்க காலம் என்பது கடைச்சங்கத்தில் புலவர்கள் அவ்வப்போது கூடி தமிழ் ஆய்வு செய்த காலமாகும் அது திருவள்ளுவருக்கு முன் ஆண்டு ரெண்டாயிரம் முதல் திருவள்ளுவருக்கு பின் ஆண்டு திருவள்ளுவருக்கு முன் ஆண்டு இரநூறு முதல் தீபி ஆண்டு இரநூறு வரை நானூறு ஆண்டு காலமாகவும் அது தீமு முன்னூறு முதல் தீபி முன்னூறு வரை என்று கொள்வோரும் உண்டு தீமு தீபி என்பது திருவள்ளுவரின் பிறப்பாண்டான கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டை மையமாகக் கொண்டு கணக்கிடப்படுவதாகும் தமிழர்களின் முடிவின்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் பிறந்தார் என்று கொண்டு காலத்தை கணக்கிடுவதை தமிழக அரசும் ஏற்றறிவித்துள்ளது அறிவித்துள்ளது தற்காலத்தில் சங்க இலக்கியம் என கிடைத்துள்ள நூல்கள் எட்டு தொகையும் பத்துப்பாட்டு ஆகும் அவற்றிலுள்ள செயற்களை கபிலர் பரனர் அவ்வையார் நக்கீரர் முதலான பல நூறு புலவர்கள் இயற்றியுள்ளனர் அவற்றின் மூலம் தமிழ் மக்களின் நாகரிகம் பழக்க வழக்கம் பண்பாடு ஆட்சி முறை முதலியானவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம் கடைசங்க காலத்திற்கு முன்னரே தமிழின் பெருமையை அடையாளமாக அரும்பெரும் இலக்கணமான தொல்காப்பியம் தோன்றியுள்ளது அதனால் அதற்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியம் வளர்ந்திருக்க வேண்டும் என்பர் சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் திருக்குறள் தோன்றியிருக்கிறது என்பது தமிழுக்கு தனி பெருமையாகும் அதனால்தான் தேசிய கவி பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றும் முழங்கியுள்ளார் நமது தாய்மொழி தமிழ் இலக்கண வரம்பு கொண்டு வளர்ந்த தன்மையால் செந்தமிழ் என்று வழங்கப்பட்டது பிற மொழிகளின் துணை தேவையின்றியே தமிழ் வளரும் திறன் பெற்றிருப்பதால் தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று அறிஞர்கள் குறிப்பிடுவர் தமிழக முதல்வர் கலைஞரின் கருத்தினை ஏற்று கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மைய அரசு தமிழ் ஒரு செம்மொழி என்று அறிவித்துள்ளது இதிலிருந்து தமிழின் இணையற்ற சிறப்பு விளங்குகிறது மூன்று பக்கங்களிலும் கடலால் சூடப்பட்ட தென்னகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் சங்க காலத்தில் முன்னிருந்தே திரைக்கடலோடியும் திரைவியம் தேடி என்பதற்கேற்ப கடல் வாணிபத்தில் சிறந்திருந்தனர் நாவாய் களம் கப்பல் தோணி ஓடம் படகு தெப்பம் கட்டுமரம் முதலான ஏராளமான சொற்கள் சொற்கள் கடலில் செல்லும் களங்களை சுட்டும் பெயராக உள்ளது இதனால் கடற்பயணத்தில் தமிழர் கொண்டிருந்த ஈடுபாட்டை நாம் அறியலாம் அக்காலத்தில் புகார் என்னும் காவிரி பூம்பட்டினம் கொற்கை முசிறி தொண்டி வஞ்சி முதலான பல துறைமுகங்கள் இருந்தனர் மேற்கிலும் கிழக்கிலும் எகிப்து யவனம் ரோம் சீனம் முதலான பல நாடுகளுடன் பண்டமாற்று வணிகம் செய்து வந்தது தமிழ்நாடு வடபுலத்தில் சிந்து வெளியில் அகழ்ந்து காணப்பட்ட மொகன் சதாரோ ஹராப்பா முதலான நகர நாகரீக சின்னங்களாக கண்டெடுக்கப்பட்டனர் அந்த பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பொருட்களை ஆய்வு செய்தனர் நான்கு ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அங்கு நிலவிய நகர அமைப்பு நாகரீகம் தென்னக தமிழ் மக்களின் நாகரீக தொடர்புடையதாக உள்ளது என்பது உறுதியாகியுள்ளது எனவே பழந்தமிழர்கள் அக்காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வடநாட்டிலும் பரவலாக வாழ்ந்துள்ளனர் என்பது உறுதியாகிறது சங்க காலத்தில் தமிழ் புலவர்கள் நிலத்தை ஐந்து இயற்கை பிரிவு பிரிவாக பிரித்து வழங்கினர் மலைகளும் அது சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்பட்டது காடுகளும் அது சார்ந்த நிலமும் முல்லை எனவும் கடலும் கடற்கரை பகுதியும் நெய்தல் எனப்பட்டது நீர்வளத்துடன் வயல் சூழ்ந்த பகுதி மருதம் எனப்பட்டது கடும் வளர்ச்சி வறட்சிக்கு உள்ளாகி திரிந்த நிலத்தை பாலை என்று வழங்கினர் அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்தந்த நிலத்தில் செய்யக்கூடிய தொழிலை செய்தனர் அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் குடிமக்களை காப்பதை தம் உயிரினும் மேலான கடமையாக கொண்டிருந்தனர் அன்றியும் நாட்டில் பல குறுநில மன்னர்களும் வள்ளல்களும் சிறு சிறு பகுதிகளை ஆண்டிருந்தனர் புலவர்கள் இசை வானரும் பாணரும் கூத்தரும் விரலியரும் வணிகரும் பல்வேறு தொழில் செய்வாரும் ஆயர் உழவர் பரதவர் எனப்பட்ட பலரும் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தும் சூழலை பெற்றிருந்தனர் குறிப்பாக உளவுத் தொழில் உலகோருக்கு உணவளிக்கும் உயர்ந்த தொழிலாக மதிக்கப்பட்டது அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் வள்ளுவர் அதற்கடுத்த நிலையில் மனிதன் மானம் காக்கும் துணிதரும் நெசவுத் தொழில் மதிக்கப்பட்டது மூவேந்தர்கள் பாண்டியன் பாண்டியன் மரபில் வந்த மன்னர்களும் பீடும் பெருமியும் வாய்ந்த வாய்ந்தவர்கள் சிலர் அவர்களுள் பாண்டிய முடத்தெருமாறனும் தன் மீது போர் தொடுத்த தமிழக அரசர் எழுவரை ஒரு சேரவென்ற தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனும் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற பெருமைக்குரியவனும் யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி வளைந்த தன் செங்கோலை நிமிர்த்துமாறு உயிர் நீத்தவனுமான பாண்டியன் நெடுஞ்செலியனும் குறிப்பிடத்தக்கவர்கள் சேரர் சேரன் மரபில் வந்தவருள் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சிலம்பு புகழ் சேரன் செங்குட்டுவன் முதலானோர் புகழ் ஓங்கியவர்கள் அவ்விருவருமே வடக்கில் இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர்கள் என்று கூறப்படுகின்றனர் சோழர் சோழர் மரபில் வந்தவர்கள் கரிகால் பெருவளத்தான் கிள்ளிவளவன் ஆகியோர் புகழ்மிக்கவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மன்னன் கரிகாலன் அவன் தனது ஆட்சி காலத்தில் ஈழத்தை வென்று அந்நாட்டவரை கைதி கைதிகளாக கொண்டு வந்து அவர்களை கொண்டு காவிரி நதி கரை கட்டினான் காவிரியில் இன்றளவும் நிலைத்துள்ள கல்லணை கரிகாலன் கட்டியதை மிக்க பெருமைக்குரியவர் கரிகாட் பெருவளத்தன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் இடைக்காலத்தில் வாழ்ந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரும் பெரும் புகழ் பெற்றவர் அவர் பெரும் புகழ் பெற்றவர் ஆவர் அவர்கள் வடபுலத்தை மட்டுமின்றி ஜாவகம் கடாரம் முதலான கீழ்த்திசை கீழ்த்திசை நாடுகளையும் வென்றதாக வரலாறு கூறுகிறது குறுநில மன்னராக விளங்கிய எழுவர் கடையலுவல்லர்கள் எனப்பட்டனர் பாரி ஓரி காரி நல்லி எழினி பேகன் ஆய் ஆகியோர் அத்தகு புகழ் ஆவர் மக்கள் வாழ்க்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் குரல் கேட்ப வேறுபாடற்ற சமுதாயம் நிலையவது அவர் அவர் செய்யும் தொழிலின் காரணமாக வேறுபாடு தோன்றியது குளங்கள் பல தோன்றினர் அவர்தம் நடைமுறை வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தன ஆயினும் வருணா அடிப்படையில் பிறப்பினாலே வேற்றுமை பாராட்டும் அக்காலத்தில் இடம்பெறவில்லை எனலாம் தீண்டாமை நடைமுறையில் பின்பற்றப்பட்டதாக கருத்து கருத சிறிதும் இடம் சிறிதும் இடமில்லை காலப்போக்கில் தமிழ் மக்களிடம் திணிக்கப்பட்டதொரு வழக்கமே சாதிவழிபட்ட உயர்வும் தாழ்வும் இழிவும் ஆகும் சங்ககால சமுதாயத்தில் பெண்கள் உரிமை கொண்டவர்களாக இருந்ததால் காதல் அடிப்படையை மன வாழ்க்கை அமைந்தது இருவரும் கருத்தொருமித்து இல்லறத்தில் ஈடுபட்டதை பெற்றோரும் ஏற்றனர் புரோகிதர் நடத்தும் சடங்குகளும் வேல்வித்தை வளர்த்தலும் வடமொழி மந்திரமும் இடம்பெறவில்லை புரோகிதர் நடத்தும் அக்காலத்தில் மகளிரும் உரிமையுள்ள வாழ்வு நடத்தும் வாய்ப்பு இருந்து இருந்தது அன்பினாலோ காதல் பிணைப்பினாலோ ஒருவருடன் ஒருவன் இறங்கி போயினர் ஆனால் வைதிக முறையில் பின்பற்றப்பட்டதைப் போல் மகளிர் தகுதியற்றவர்கள் என்னும் நோக்கத்தில் அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இல்லை எனலாம் திருக்கோவில்கள் கட்டுமுறை வரலா வளராத அக்காலத்தில் சங்ககால மக்கள் போரில் ஈடுபட்டு வீராமரம் அடைந்தவர்களின் நடுகளையும் தமது முன்னோர்களையும் வழிபட்டு வந்தனர் அறுவடை விழா பொங்கல் விழா இளவேனில் பருவ விழா போன்ற விழாக்கள் மக்கள் கொண்டாடினர் தலைநகர் இந்திர விழாவும் தலைநகர்களில் இந்திர விழாவும் கொண்டாடப்பட்டது பிற்காலத்தில் புராணங்களின் வழியாக பரவிய பல பண்டிகைகள் அக்கால மக்கள் அறிந்திருக்கவில்லை ஆறாம் வகுப்பு பாடம் நாலு வேத காலம் ஆரியர்கள் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் போலன் கனவாய் வழியாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள் கால்நடைகளை மேய்க்கும் தொழில் செய்த ஆரியர் புதிய புதிய பொருவர்களை தேடிக்கொண்டு இடம் விட்டு பெயர்ந்தனர் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் நுழைந்த ஆரியர் பின்னர் சில நூற்றாண்டுகளில் வட இந்திய முழுவதிலும் பரவி குடியமர்ந்தனர் இந்தியாவில் அவர்கள் குடியேறிய பகுதி ஆவரிய வருத்தம் எனப்பட்டது ஆரியர்கள் கால்நடைகளைக் கொண்டு வாழ்வு நடத்தினர் தங்கள் இன பெரியோர் பாரிய வேண்டுதல்களை வேடதங்களாக தொகுத்தனர் வரலாற்றில் இக்காலகட்டம் வேதகாலம் என்று அழைக்கப்பட்டது வேதகாலம் முற்பட்ட வேதகாலம் பிற்பட்ட வேதகாலம் என்று பிரித்தறியப்படுகிறது முற்பட்ட வேதகாலம் அல்லது ரிக் வேதகாலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரம் வரை ரிக் வேத ரிக் வேதம் தொகுத்த காலத்தில் ஆரியர்கள் பெரும்பாலும் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதிகளையே வாழ் வந்தனர் அவர்கள் முதலில் பஞ்சாபில் இருந்த சப்த சப்தசிந்து எனப்பட்ட அதாவது ஏழு நதிகள் பாயும் நிலம் பகுதியில் குடியேறினர் ரிக் வேதத்தின் வாயிலாக வேதகால மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை அறிய முடிகிறது ஆரியர்களினுடைய சமூக சமுதாய அமைப்பு குடும்பம் கிராமம் விஸ் ஜனா ஜனபதா என்பதாக அமைந்திருந்தது அரசியல் சமுதாயத்தின் அடிப்படையாளர் குடும்பம் பல குடும்பங்கள் இணைந்து கிராமம் கிராமத்தின் தலைவர் கிராமணி பல கிராமங்கள் இணைந்து விசு அதாவது விஸ் என்ற பெரிய குழுவானது இதன் தலைவர் விசுவபதி பெரிய ஆட்சி அமைப்பு ஜனா இதன் தலைவர் ராஜன் அரசன் வீரமும் வலிமையும் மிக்கவனே ராஜனானான் ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பிரஜைகள் எனப்பட்டனர் ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பிரஜைகள் எனப்பட்டனர் வீரமும் வலிமையும் மிக்கவனே ராஜனானன் ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பிரஜைகள் எனப்பட்டனர் அரசர் பிரஜாபதி என்று அழைக்கப்பட்டனர் அரச பதவி பரம்பரை உரிமையாக கருதப்பட்டது மகா ஜனபதம் என்று பல சிற்றரசுகள் இணைந்து பெரிய அரசு ஆகும் ராஜாவுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய புரோகிதர் சேனானி அதாவது படைத்தலைவர் போன்ற அதிகாரிகளும் சபா சமதி போன்ற அமைப்புகளும் இருந்தன சபா என்பது முதியோர் அவை சமிதி என்பது ஊர் மக்களின் பிரதிநிதிகளை பிரதிநிதிகளென கொண்ட அவை அரசரின் கடமை தனது ஆட்சிக்குட்பட்ட நிலப்பகுதியை அந்நீரின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய முதன்மையான கடமையாகவும் புரோகிதர் கூ கூறுகின்றபடி சமயச் சடங்களை செய்வது மன்னர் மன்னரின் வழக்கம் தனது நாட்டு மக்களை பகை போர் பஞ்ச முதலியவற்றிலிருந்து பாதுகாப்பது போர் காலங்களில் தம் படையுடன் அணிவகுத்து முன்னின்றி எதிரிகளுடன் போர் புரிதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரித்து நீதி தண்டனை வழங்குதல் நாட்டின் எல்லைகளை விரிவாக்கி வலிமைப்படுத்துவது ஆகியவை மன்னனின் கடமைகளாகும் சமூக வாழ்க்கை குடும்பத்தின் தலைவன் தந்தை தொடக்கத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கல்வி கற்றனர் அவர்கள் ஆன்மீகம் போன்றவற்றில் திறம் திறம்பெற்று விளங்கினர் விஸ்வ விஸ்வவாரா அபலா கோசா லோபமுத்ரா போன்ற பெண் கவிஞர்களும் இருந்தனர் முதலில் சாதி பிரிவுகள் போன்றவற்றை மனம் பலதார பலதாரம் ஆகியவை நடைமுறையில் இருந்தனர் விதவி மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் பொருளாதார நிலை ரெகு வேத கால மக்கள் காடுநிலை வடப்பும் வேளாண் வேளாண்மையும் முக்கிய தொழில்களாக கொண்டனர் இரும்பின் பயனை நன்கு அறிந்திருந்ததால் பல கருவிகள் செய்து காடுகளை திருத்தி விலை நிலங்களாக்கினர் தச்சு வேலையை திறம்பட செய்தனர் நூல் நூற்றல் மற்றொரு முக்கிய தொழிலாகவும் பருத்தி கம்பளி ஆடைகளை உற்பத்தி செய்தனர் பொற்கொளர்கள் அணிகலன்களையும் குயவர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கான மண் பாண்டங்களையும் உற்பத்தி செய்தனர் பண்டமாற்று முறை வழக்கத்தில் இருந்தது நதிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டன நிஷ்கா என்ற தங்க அலகர்கள் வாணிபத்தில் பயன்படுத்தப்பட்டனர் வாணிபத்தில் பயன்படுத்தப்பட்டனர் உணவு வேதகால மக்கள் கோதுமை பார்லி பால் தயிர் நெய் காய்கறிகள் பழங்கள் இறைச்சி போன்றவற்றை உணவாகக் கொண்டனர் சோம பானங்கள் பருகினர் உடை மற்றும் அணிகலங்கள் பருத்தி கம்பளி உடைகள் உடுத்தினர் ஆண்கள் வேட்டி சால்வை போன்ற உடைகள் உடுத்தினர் தலைப்பகை அணிவது வழக்கத்தில் இருந்தது பெண்கள் உள்ளாடை இடுப்பில் அணியும் ஆடை மேலாடை போன்ற உடைகள் உடுத்தியிருந்தன ஆண்களும் பெண்களும் அணிகளன்களை அணிந்திருந்தன காது வளையம் காது வளையம் கழுத்து மாலை கைவளையல் காற்றிலம்பு தலையில் கட்டும் பட்டை போன்றவற்றை அணிந்திருந்தன சம் சமயம் இயற்கையும் அதன் சக்திகளையும் வணங்கினர் சூரியன் நெருப்பு காற்று வானம் மரங்கள் ஆகியவற்றை வழிபட்டனர் இந்திரன் வருணன் அக்னி யம்மன் ஆகிய கடவுள்களை வணங்கினர் கோயில்களோ சிலை வழிபாடோ முந்தைய வேத காலத்தில் இல்லை ஆரியர்கள் யாகங்களையும் சமய சடங்குகளையும் செய்தனர் பின்னர் சமயம் சார்ந்த கருத்துக்களும் விளக்கங்களும் தத்துவங்களும் தத்துவங்களாக இயற்றப்பட்டனர் அவர்கள் நடத்திய யாகத்தீயில் பால் நெய் தானியம் பட்டு ஆகியவ ஆகியவற்றையும் விட்டனர் அஸ்வமேதம் ராஜசூயும் வாஜபேயம் ஆகிய யாகங்கள் நடத்தப்பட்டன பிற்பட்ட வேத காலம் கிமு ஆயிரம் முதல் கிமு அறுநூறு வரை ரிக் வேத காலத்திற்கு பின்னர் சாம யஜூர் அதர்வண வேதங்களின் காலத்தில் பிற்பட்ட வேத காலம் எனலாம் இக்காலத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி பரவியிருந்தனர் முற்பட்ட வேதகால மக்கள் காபூலிலிருந்து மேல் கங்கை வரை பரவியிருந்தனர் இக்காலத்தில் விரிவான அரசுகள் எழுச்சி பெற்றனர் பிராமணங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் சார்ந்த கருத்துக்களும் விளக்கங்களும் ஏற்றப்பட்டன அரசியல் நிலை இக்காலத்தில் முக்கிய அரசாட்சி பகுதியாக கங்கை சம்பவே அமைந்திருந்தது இப்பகுதியில் கோசலம் விதேகம் குறு மகதம் காசி அவந்தி பாஞ்சாலம் போன்ற அரசுகள் தோன்றினர் அரச பதவி பரம்பரை பதவியானது தனது நாட்டை எதிர்களிடமிருந்து காத்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது ராஜாவின் கடமையாக இருந்தது அரசின் எல்லைகள் விரிந்திருந்ததால் அரசின் அதிகாரங்களும் அதிகரித்தன இக்காலத்தில் வேள்விகள் அதிகரித்தன ராஜ சுயம் அஸ்வமேதம் போன்ற யாகங்கள் மன்னரின் பேராதிக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் செய்யப்பட்டன சபா சமதி போன்ற அமைப்புகள் வலுவிழந்தன பொருளாதார நிலை இரும்பு அதிக பயன்படுத்தப்பட்டது இதனால் கைத்தொழில்கள் மேம்பட்டன புதிய கைவிகள் தயாரிக்கப்பட்டன நெல் கருநிலத்திற்கு சாண உரம் இடும் முறை தோன்றியது கம்பு பார்லி கோதுமை பயிரிடப்பட்டன கால்நடை வளர்ப்பு பெருகியது ஒருவரிடம் இருந்த கால்நடைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அவரது அவரது செல்வநிலை மதிப்பிடப்பட்டது நெசவாளர்கள் தோல் தொழிலாளர்கள் தச்சர்கள் நகை செய்வோர் முதலிய தொழிலாளர்கள் இருந்தனர் நிஷ்காஸ் வர்ண சதமான முதலான தங்கவெள்ளி நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தனர் இக்காலத்தில் சாதி அமைப்பு முறை தோன்றி வலுப்பட்டது இது வர்ண தர்மம் என்று அழைக்கப்பட்டது யாகம் மற்றும் புரோகிதம் செய்வோர் பிராமணர்கள் எனப்பட்டனர் உயிரை பணியம் வைத்து போர் புரிந்து நாட்டை காப்பவர்களும் ஆள்பவர்களும் சத்திரியர்கள் எனப்பட்டனர் பயிர் தொழிலும் வாணிகமும் செய்வோர் வைசியர்கள் எனப்பட்டனர் இம்மூன்று பிரிவினரும் குற்றவல் செய்வோர் சூத்திரர்கள் எனப்பட்டனர் பெண்களினுடைய நிலை பிற்பட்ட வேத காலத்தில் மகளிர் நிலையில் முன்னேற்றம் காணப்படவில்லை ஆண்களுக்கு கீழ்பட படைந்தவர்களாகவே பெண்கள் நடத்தப்பட்டனர் அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை ஆளும் சபைகளில் பங்கெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அரசியல் உரிமையும் இழந்தனர் குழந்தை திருமணம் பரவலாக வழக்கத்தில் இருந்தது அரச குடும்பத்தில் பெண்கள் மட்டும் சில உரிமைகளை பெற்றிருந்தனர் கணவன் இருந்தால் மனைவுடன் கட்டியேறும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது கல்வி ஆரிய தர்மப்படி மாணவர்கள் தங்கள் குருவுடன் குருவுடன் குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றனர் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களும் இருந்தனர் கார்க்கி மைத்ரேயி போன்ற பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர் குருகுலங்களில் மாணவர்கள் தத்துவம் தர்க்க சாஸ்திரம் சமயம் இலக்கணம் வானவியல் மருத்துவம் ஒழுக்கவியல் கணிதம் வேதங்கள் உபநிடதங்கள் இலக்கண நிகதி போன்ற பாடங்களை பயின்றனர் அரச குருமார்களுக்கு தனுர்வேதம் எனப்படும் போர்க்களை கற்பிக்கப்பட்டது சமயம் வருண முறைப்படி பிராமண குருமார்களால் சமய துறையில் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டனர் முற்பட்ட வேதகால கடவுளின் முக்கியத்துவம் குறைந்தது இக்காலத்தில் பிரம்மன் இக்காலத்தில் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் அதாவது சிவன் ஆகியோர் முக்கியத்துவம் பெற்றனர் வழிபாட்டில் யாகங்களும் தடங்களும் அதிகரித்தனர் எடுதலும் கடவுளை வணங்கும் வழிபாட்டு முறைகளும் முக்கியத்துவம் பெற்றனர் மக்கள் ஆன்மா வினைப்பையன் மோட்சம் போன்றவற்றின் நம்பிக்கை கொண்டிருந்தனர் இக்காலத்தின் இறுதியில் புரோகிதர்களின் ஆதிக்கத்திற்கு யாகம் உயிர்பலி போன்ற சடங்குகளுக்கும் கடுமையான எதிர்கொள் தோன்றின இத்தகைய காரணத்துக்கு பொருந்தாத சடங்குகளும் யாகங்களின் நாட் யாகங்களில் நாட்டின் வளம் வீணடிக்கப்படுவதற்கும் எதிராக தோன்றியே உயிர்களை காத்திடும் உணர்வை வளர்த்த சமண பௌத்த சமயங்கள் எனலாம் திராவிட நாகரம் நாகரிகம் மற்றும் ஆரிய நாகரிகத்தினுடைய கூறுகள் திராவிட நாகரிகத்தின் கூறுகள் இருண்ட நிறமும் நடுத்தரமான உயரமும் கருமையான தலைமுடியும் உடையவர்கள் ஆரிய நாகரிகம் வெள்ளை நிறமும் உயரமான உருவமும் செம்பட்டையான முடியும் உடையவர்கள் முதன்மை தொழில் பயிர்தொழில் வாணிகம் திராவிட நாகரிக கூ நாகரிகத்தினுடைய முதன்மை தொழிலில் பயிர் வாணிகம் ஆரிய நாகரிகத்தினுடைய முதன்மை தொழில் கால்நடை வளர்ப்பு போர் புரிதல் திராவிட நாகரிகத்தினுடைய ஆடை பருத்தி ஆடை உடுத்தினர் அதே ஆரிய நாகரிகத்தில் கம்பளி பருத்தி மற்றும் விலங்குகளின் தோலை உடுத்தினர் திராவிட நாகரிகத்தில் முக்கிய விலங்கு எருது எருதுகளை வழிபட்டனர் ஆரிய நாகரிகத்தில் முக்கிய விலங்கு பசு பசுக்களை வழிபட்டனர் சுட்ட செங்கல்களாலான வீடுகளை கட்டினர் திராவிடர்கள் ஆரியர்கள் களிமண் மற்றும் மூங்கில்கள் கொண்ட வீடுகளை அமைத்தனர் திராவிடர்களினுடைய வழிபாடு கோவில் வழிபாடு சிலை லிங்கம் சூலம் சக்தி நாகம் முதலியன ஆரியர்களினுடைய வழிபாடு யாகம் செய்தல் சிலைகளும் கோயில்களும் இல்லை இந்திரன் அக்னி வர்ணன் திராவிடர்கள் செம்பு உலோகத்தை பயன்படுத்தினர் இரும்பை அறிய முடியவில்லை ஆரியர்கள் இரும்பை அறிந்திருந்தனர் திராவிடர்கள் புலியை அறிவர் குதிரையை அறிய மாட்டார் ஆனால் ஆரியர்கள் புலியை அறியார் குதிரையை பயன்படுத்தினர் திராவிடர்கள் வேளாண்மை நாகர் நாகரிக திராவிட நாகரிகம் வேளாண்மை நாகரிகம் நகரங்கள் ஆரிய நாகரிகம் கால்நடை வளர்ப்பு நாகரிகம் கிராமங்கள் ஆறாம் வகுப்பு பாடம் ஐந்து சமணமும் பௌத்தமும் கிமு ஆறாம் நூற்றாண்டு உலகின் சிந்தனை புரட்சி காலமாகும் அக்காலத்தில்தான் இந்தியாவின் சமண மதமும் பௌத்த மதமும் தோன்றின இவ்விரு மதங்களும் சமய சமூக சீர்திருத்த சீர்திருத்த இயக்கங்களாக உருவெடுத்தன இவை மூட நம்பிக்கையில் தேவையற்ற சமயச் சடங்குகள் மற்றும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை வே நோக்கங்களாக கொண்டிருந்தன சமண மதத்தை உருவாக்கியவர் வர்த்தமான மகாவீரர் பௌத்த மத கருத்துக்களை வழங்கியவர் கௌதம புத்தர் சமண மதம் சமண மதத்தினரால் இருபத்தி நான்கு தீர்த்தங்கார தீர்த்தங்கரர்கள் வழிபடு வழிபடப்படுகின்றனர் முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் எனப்படும் ரிஷபதேவர் அவர் இவ்வரிசையில் இறுதியாக இருபத்தி நாலாவது தீர்த்த இருபத்தி நாலாவதாக வந்தவர் வர்த்தமான மகாவீரர் இவர் சமண மதத்திற்கு உறுதியான ஒரு அமைப்பை தந்தார் வர்த்தமான மகாவீரரின் காலம் கிமு ஐநூற்றி முப்பத்தி நாலு முதல் கிமு நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரையாகும் இவர் இன்றைய பீகர் மாநிலத்தில் வைசாலி நகருக்கு அருகில் உள்ள குந்தக் கிராமம் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் சித்தார்த்த தாயின் பெயர் திருச்சலை இவருக்கு யசோதா என்ற மனைவியும் அனோஜா பிரியதர்ஷனா என்ற மகளும் இருந்தனர் வர்த்தமானர் தனது முப்பதாம் வயதில் இல்வாழ்க்கையை பிறந்த முற்றிலும் ஒதுக்கிவிட்டு துறவியானார் அன்றைய காலகட்டத்தில் நிறவிய பல்வேறு பிரச்சினைகளுக்கு விடை தேடி பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையான தியானத்தில் ஆழ்ந்தார் தம் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களையும் சமமாக இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாக பாவிக்க தொடங்கினர் உண்மையை தேடி வெற்றியும் கண்டார் இதன் காரணமாக வெற்றியாளர் என்பதை குறிக்கும் ஜீனர் என்ற சொல்லல் அழைக்கப்பட்டார் மக்கள் அவரை மகாவீரர் என்று அழைத்தனர் இவ்வாறு தான் கண்ட உண்மைகளை ஊரூராகச் சென்று முப்பது ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார் மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பு ஏன் ஏற்படுகின்றனர் அவர்களுக்கு துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றனர் என்ற கேள்வி மகாவீரர் மனதில் தோன்றினர் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏன் துன்புறுத்த வேண்டும் ஏன் ஏமாற்றுகிறார்கள் என்ற சிந்தனைகள் அவருக்குள் எழுந்தனர் ஒருவேளை முற்பிறவியில் செய்த பாவமாக இருக்கலாம் என்று ஒரு பிரிவினர் கூறினர் அதை அவர் ஏற்கவில்லை இந்த பிறவியில் மனிதர்கள் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று சிந்தித்தார் யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்றார் மனிதர்களின் துயரத்திற்கு மனிதர்கள்தான் காரணம் மனிதர்களால் பிற உயிர்களுக்கு ஆபத்து கூடாது என்றார் இதற்காக கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையை போதித்தார் தமது கருத்துக்களை பின்பற்றவர்களும் இந்த கட்டுப்பாட்டு நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்றார் இது கொல்லாமை கொள்கை என்று அழைக்கப்பட்டது இதனை ஏற்ற சமணர்கள் தம் உடலை வருத்தி உணவு நீர் எதுவும் மருந்தாமல் மனதை ஒருநிலைப்படுத்தினர் சமண சமயம் உயிரிழக்கம் எனப்படும் அகிம்சையை மிகவும் வலியுறுத்தியது ஆடைகள் அணிவதையும் போரிடுவதையும் வேளாண்மை செய்வதையும் தவிர்த்தது உயிர்களை எதன் பொருட்டும் கொள்ளப்படக்கூடாது என்பது இச்சமயத்தின் அடிப்படை கோட்பாடாகும் வணிகமே சமணர்களினுடைய முக்கிய தொழிலாகும் பிற உயிர்களுக்கு ஊறு செய்யக்கூடாது தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என போதிக்கப்பட்டது வர்த்தமானர் போதித்த மும்மணிகள் நல்லறிவு நன்னம்பிக்கை நன்னடத்தை வர்த்தமானர் போதித்த ஐந்து ஒழுக்கங்கள் ஊறு செய்யாமை பொய்யாமை களவாமை உடைமை மறுத்தல் புலநடுக்கம் சமய மூட நம்பிக்கைகளும் சண்டை சச்சரவுகளும் அக்காலத்தில் நிலவியது அவற்றை மறுத்து நீக்கிய சமண கொள்கைகள் விரிவாக பரவின சமண சமணர்களின் தமிழ் இலக்கிய இலக்கண படைப்புகள் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வலையாபதி சூளாமணி முதலிய காப்பியங்கள் யாப்பெருங்கல காரிகை யாப்பெருங்கல விருத்தி நேமிநாதம் நன்னூல் அகப்பொருள் விளக்கம் இலக்கண விளக்கம் போன்ற இலக்கண நூல்களையும் நிகண்டுகளையும் நாளடியார் நான்கு பழமொழி தினைமொழி மொழி நூற்றி ஐம்பது முதலிய அரை நூல்களையும் இயற்றி சமணர்கள் தமிழுக்கு தொண்டாற்றினர் சமண கட்டடக்கலை ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு தில்வாரா கோவில் கஜிரஹேர் சித்தூர் ரணக்பூரில் சமண சமணர்கள் கோயில் உள்ளனர் கொல்லான் புலாலை மருத்தானி கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பர் திருவள்ளுவர் ஓ கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கைகூப்பி எல்லா உயிரும் தொடரும் சிற்பங்கள் உதயகிரி ஹதிகும்பா கிர்னார் சிறவணபெலகுளா கழுகுமலை கோமதீஸ்வரர் சிற்பம் கர்நாடக மாநிலத்தில் சிறவணபெலகுழாவில் உள்ளது பௌத்த மதம் பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தரம் கௌதம புத்தர் ஆவார் இவர் வாழ்ந்த காலம் கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணு முதல் கிமு நானூத்தி எண்பத்தி மூன்று வரையாகும் இன்றைய நேபாள நாட்டில் உள்ள கபிலவஸ்து என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தை சாக்கியகுளத்தைச் சேர்ந்தவர் சுத்தோதனர் தாய் மாயாவதி சித்தார்த்தர் பிறந்த ஏழாவது நாளில் இவரது தாய் இறந்துவிட்டார் பின்னர் சித்தார்த்தர் தன் சிற்றநேயர் வளர்க்கப்பட்டார் தனது பதினாறாவது வயதில் யசோதரையை மணந்தார் ராகுலன் என்ற ஆண் மகவை பெற்றார் சிறுவயது முதலே உலக நடப்புகள் குறித்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவராக சித்தார்த்தர் இருந்தார் வேட்டையாடுதல் வீண் ஆடம்பரம் ஆகியவற்றில் அவருக்கு சிறிதும் நாட்டமில்லை ஏழை எளியவர்களின் கடினமான வாழ்க்கையை அவர் மிகவும் பாதித்தது ஒரு பக்கம் செல்வசெழிப்பும் மறுபக்கம் வறுமை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுமையால் தள்ளாடுபவர்கள் என்று அவர் கண்ட காட்சிகள் அவர் மனதில் பல கேள்விகளை எழுப்பினர் மனைவி மகன் தாய் தந்தை என அனைத்து உறவுகளையும் துறந்தார் காட்டிற்கு சென்று தவம் புரிந்தார் தாக மனத்தையும் அடைக்கினர் ஆனால் அவரது வினாக்களுக்கு விடை கிடைக்கவில்லை மனம் தெளிவு பெறாமல் தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வதை நிறுத்தினர் உணவு உட்கொள்ள தொடங்கினார் ஆழ்ந்து சிந்தித்தார் உண்மை விளக்கம் பெற்றார் அறிவுணர்வு பெற்ற சித்தார்த்தர் புத்தர் ஆனார் அவர் அறிவுணர்வு பெற்ற இடம் கயாவில் உள்ள அரச மரத்தடியாகும் புத்தர் என்ற சொல்லின் பொருள் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து கொண்டவர் என்பதால் புத்தர் தனது முதல் போதனையை உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் உள்ள மான் பூங்காவில் தொடங்கினார் புத்தரின் கோட்பாடுகள் வாழ்க்கை தூய்மையானது வாழ்க்கை துன்பமயமானது ஆனால் அந்த துன்பம் விதியினாலோ முற்பிறப்பின் வினையாலோ வருவதில்லை துன்பங்களுக்கு வேறு காரணங்கள் உண்டு அவற்றை அகற்றினால் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் பேராசை கொள்ளாமல் பொய் பேசாதிருத்தல் பிறரை புருத்தாமை ஆகிய நெறிகளை பின்பற்ற வேண்டும் ஆழ்ந்து சிந்தித்தல் நல்ல சொற்களை பேசுதல் தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுதல் போன்ற நெறிகளை பின்பற்றினால் துன்பம் நேராது என்றார் குறிப்பாக சாதி பாகுபாடுகளை அவர் ஏற்கவில்லை கடவுள் ஆன்மா விதி என்று எண்ணி மனிதர்கள் பயப்பட வேண்டும் சொந்த எண்ணங்களையும் அறிவையும் நம்பி வாழ வேண்டும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து உயிர்களிடமும் அன்பு கொள்ள வேண்டும் என்றார் துன்பங்களை பற்றி புத்தர் கூறிய அறிவுரைகள் நான்கு பேருண்மைகள் என்றும் ஒழுக்க நெறிமுறைகள் பற்றி அவர் போதித்தவை எண் வகை நெறிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் நான்கு பேருண்மைகள் உலகம் துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் ஆசையை ஒழிக்க எட்டு நெறிகள் ஆசையை ஒழிப்பதற்கான எட்டு நெறிகள் நல்ல நம்பிக்கை நல்ல பேச்சு நல்ல வாழும் வழி நல்ல சிந்தனை நல்ல முயற்சி நல்ல நடத்தை நல்ல செயல் நல்ல தியானம் தாம் அறிந்த உண்மைகளை உலகில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக சென்றார் சென்ற இடங்களில் தாம் சிந்தித்த தாம் சந்தித்த அனைத்து பிர பிரிவினரிடத்தும் தமது கருத்துக்களை கூறி விவாதித்தார் புத்தரின் கருத்துக்களை பரப்ப துறவிகள் முன்வந்தனர் இந்த அமைப்பு பௌத்த துறைகளின் இந்த அமைப்பு சங்கம் எனப்பட்டது அன்றைய சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் கடைநிலை ஊழியர்கள் புத்தரின் கருத்துக்களை ஏற்றனர் அனைவரும் சமம் என்ற புத்தரின் கருத்து அந்த காலத்தில் புதிதாக இருந்தது இதனால் புத்தர் என்ற இடமெல்லாம் பௌத்த மதம் பரவியது சமண மதத்தைப் போலவே பௌத்த மதத்தையும் அரசர்கள் பரப்பின்பற்றினர் அவர்களின் முக்கியமானவர் அசோகர் அவர் கிமு ஆறாம் நூற்றாண்டு வரை சமண பௌத்த மதங்கள் செல்வாக்குடன் பரவலாக பின்பற்றப்பட்டன மீண்டும் வேத வைதிக வருண சிரம மதம் செல்வாக்கு பெற தொடங்கியதால் பிற்காலத்தில் சமண பௌத்த மதங்களின் செல்வாக்கு மங்கத் தொடங்கினர் புத்த மதம் ஹீனயானம் மகாயானம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது ஹீனம் யானம் என்பது புத்தரினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உருவ வழிபாடு செல்லாதவர் செய்யாதவர்கள் புத் மகாயானம் என்பது புத்தரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் உருவ வழிபாடு செய்பவர்கள் இலங்கை பர்மா திபெத் சீனா சப்பான் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இன்றளவும் பௌத்த மதம் பின்பற்றப்பட்டு வருகிறது பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் அசோகர் கனிஷ்கர் ஹர்சர் அறிந்து கொள்க நமது நாட்டு தேசிய சின்னமான நான்கு சிங்கங்கள் செதுக்கிய உருவம் அசோகரது தூண்களின் முகப்பிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதாகும் நமது தேசிய கொடியில் காணப்படும் இருபத்தி நாலு ஆறுங்கிற கொண்ட சக்கரம் அசோகரின் தூண்களில் எடுக்கப்படும் தர்ம சக்கரம் அசோக தூண்களில் காணப்படும் சக்கரம் என்பதே ஆகும் பௌத்த துறைகளின் விகாரங்கள் அதாவது மடங்கள் மிகுந்த மாநிலம் பீகார் வரலாற்று சின்னங்கள் பௌத்த சமய வரலாற்றை ஜாதக கதிகள் பெயரிலும் விவரிக்கின்றனர் கயா சாஞ்சி பர்கட் ஆகிய இடங்களில் புத்தர் காலத்தின் பல படைப்புகள் காணப்படுகின்றன அஜந்தா குகையோவியங்களும் எல்லோரும் சிற்பங்களும் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ளனர் இவைகள் புத்தனுடைய சிறப்பை விவரிக்கின்றனர் காந்தார கலை சிற்பக்கலை காந்தார கலை சிற்பங்களும் புத்த சமயத்தை சார்ந்தவையே பௌத்த சமயத் துறவிகளின் பிரார்த்தனை கூடங்கள் சைத்தியங்கள் என்றும் மடாலயங்கள் விகாரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இவை மலை குகைகளை குடைந்து அமைக்கப்பட்டவையாகும் இலக்கியம் பௌத்த சமயக் கொள்கைகளை கூறும் மறைநூலுக்கு தீரி திரி பிடகம் என்று பெயர் இது வினய பிடகம் சுத்த பிடகம் அபிதம்ம பீடகம் என்ற மூன்று உட்பிரிவுகளைக் கொண்டது மணிமேகலையும் புண்டலகேசியும் பௌத்த நூல்கள் சமண முனிவர்கள் இயற்றியவை சிலப்பதிகாரம் நன்னூல் இலக் அதாவது இலக்கண நூல் சீவக சிந்தாமணி வளையாபதி இலக்கிய நூல் சமணர்களினுடைய புனித நூல்கள் அங்கங்கள் பூர்வங்கள் என்பவனவாகும் தெரிந்துகொள்க வட்டக்காமினி அபயன் என்னும் அரசன் காலத்தில் அரசன் காலத்தில்தான் திரிபிடகம் முதன் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது என்று மகாவம்சம் என்னும் இலங்கை நூல் கூறுகிறது பாலிமொழியில் இதனை திரிபிடகம் என்பர் இதற்கு மூன்று கூடை என்பது பொருள் நன்றாக கட்டப்பட்ட வீட்டில் மழைநீர் நுழைவதில்லை நந்த நற்சிந்தனை படைத்தவர் உள்ளத்தில் தீய ஆசைகள் நுழைவதில்லை கௌதம புத்தர் ஆரம்ப வகுப்பு பாடுமாறு பேரரசுகளின் தோற்றம் மகாஜனபதங்கள் காலத்தின் இறுதியில் புதிய வளமான விளைச்சல் நிலங்களாகவும் நிலங்களுக்காகவும் கனிம வளங்களுக்காகவும் சிறு சிறு ஆரிய அரசுகளான ஜனபதங்கள் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டன அதே நோக்கத்திற்காக கிழக்கு நோக்கி முன்னேறவும் முற்பட்டனர் இதனால் கங்கைச்சம் வெளியில் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த ஆரியர் ஆரியரல்லாத இனப்பிரிவுகளுடன் மோதல்கள் ஏற்பட்டன இப்போராட்டங்களினால் சிறிய ஜனபதங்கள் போர்களில் தோற்கடிக்கப்பட்டதாலோ தாமாகவே வந்ததாலோ பெரும் மகாஜனபதங்கள் பதங்களாக இணைந்தனர் பல ஜனபதங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பாக மகா ஜனபதங்கள் உருவாக்கப்பட்டன இனக்குழு அமைப்பை விட மேம்பட்டு பறந்து விரிந்த அரசுகளாக மகாஜனபதங்கள் இருந்தனர் புத்தர் வாழ்ந்த காலத்தில் வட இந்தியாவில் பதினாறு மகாஜனபதங்கள் மேலோங்கி இருந்தனர் என்பதாக என்பதற்கான குறிப்புகள் உள்ளன இவற்றில் சில பரம்பரை அரசர்களால் ஆளப்பட்டன வேறு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் குழுக்களால் ஆளப்பட்டனர் வைசாலி நகரை தலைநகராக கொண்ட வஜ்ஜிக் கூட்டாட்சியில் பதினெட்டு குடும்பங்கள் இணைந்திருந்தனர் கோசலம் அவந்தி வத்சம் மகதம் போன்றவை இப்பரம்பரை மனராட்சி மகாஜனபதங்களில் பதங்களில் வலிமையானவை இவை தங்களுக்குள்ளாகவும் பிற குடியரசுகளுடனும் போரிட்டுக் கொண்டிருந்தனர் மகதம் பிற மகாஜனபதங்களை வென்று இறுதியில் பேரரசாக எழுச்சி பெற்றது மகாஜனபதங்கள் அங்கம் மகதம் கோசலம் காசி வஜ்ஜி மல்லம் கேதி வத்சம் குரு பாஞ்சாலம் மச்சயம் சூரசேனம் அஸ்மகம் அவந்தி காந்தாரம் காம்போஜம் மகதத்தின் எழுச்சி பிம்பிசாரர் அஜாத சத்ரு இன்றுள்ள பீகார் மாநிலத்தில் பாட்னாவை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்றழைக்கப்பட்டனர் அதன் தலைநகராக முதலில் சிராவஸ்தி நகரமும் பின்னர் ராஜகிரகம் என்னும் நகரமும் இறுதியாக பாடலிபுத்திரம் என்னும் நகரமும் இருந்தனர் ஆரியங்க வம்சத்தைச் சேர்ந்த பிம்பிசாரர் மிகச்சிறிய அரசராக இருந்த மகதத்தை படையெடுப்புகள் மூலம் திருமண உறவுகள் மூலம் விரிவுபடுத்தி வலிமையான ஒரு அரசாக மாற்றினார் பிம்பிசாரனின் மகன் அஜாத சத்ரு தனது தந்தையையே சிறையில் அடைத்து ஆட்சி கை ஆட்சியை கைப்பற்றினார் இவர் கோசலம் அவந்தி வைசாலி ஆகிய மகாஜனபதங்களுடன் காலம் போர் செய்து வெற்றி பெற்று மகதத்துடன் இணைந்தார் பாடலிபுத்திரத்தில் பெரிய கோட்டையை அமைத்தவரும் அஜாத சத்ருவே சிசுநாதன் மகாபத்மநந்தன் ஆரியங்க வம்சத்தை வீழ்த்தி சிசுநாகர் ஆட்சியை பிடித்தார் சிசுநாகருக்கு பின் நந்தி வம்சத்தினர் ஆட்சிக்கு வந்தனர் இவர்களில் இவர்கள் மகதத்தின் ஆட்சியை வட இந்தியா முழுவதும் பரப்பினர் மகாபத்மநந்தன் என்ற முதல் நந்த மன்னன் இந்திய மலைகளை கடந்து தக்கான பகுதிகளை கைப்பற்றினான் கைப்பற்றினார் இவர் சிந்து நதி முதல் தக்கானம் வரையில் பறந்து விரிந்த முதல் இந்திய பேரரசு பேரரசாக மகதத்தை உருவாக்கினர் சமூகத்தின் கடைசி நிலையில் வைக்கப்பட்டிருந்த சூத்திரர்களான சிசுநாகரும் மகாபத்மநந்தனும் மன்னர்களாக அடுத்தடுத்து முடிசூட்டினர் முடிசூடினர் அக்காலத்தில் இது பெரும் புரட்சி எனலாம் நந்த நந்தவம்சத்து பேரரசர்கள் சமண மதத்தை போற்றுபவர்களாக இருந்தனர் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக படையெடுத்து வந்தார் நெடும் பயணத்தின் காரணமாக வீரர்கள் களைபுற்றதாலும் நந்தர்களின் போர் திறத்தை அறிந்ததாலும் திரும்பிச் சென்றார் மௌரிய பேரரசு சந்திரகுப்த மௌரியர் கிமு முன்னூத்தி இருபத்தி நாலு முதல் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை நந்த மன்னரான தனநந்தனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து போரில் வென்று மகத பேரரசை மௌரிய வம்சத்தை சேர்ந்த சந்திரகுப்தர் கைப்பற்றி ஆண்டார் அலெக்சாண்டர் தலைமையில் கிரேக்கர்களால் முன்னர் கைப்பற்றப்பட்டிருந்த மேற்கிந்திய பகுதிகளை வென்று மௌரிய பேரரசுடன் இணைத்தார் இதனை எதிர்த்து படையெடுத்து வந்த செலூக்கஸ் நிக்கோடார் என்ற கிரேக்க மன்னனையும் தோற்கடித்து ஆப்கானிஸ்தானம் காந்தாரம் போன்ற பகுதிகளையும் தமது பேரரசுடன் இணைத்துக் கொண்டார் செலுகசின் தூதுவரான மெகஸ்தனீஸ் என்ற கிரேக்க அறிஞர் பாடலிபுத்திரத்தில் பல ஆண்டுகள் தங்கி இந்தியாவை பற்றி இண்டிகா என்னும் நூலை எழுதினர் சந்திரகுப்தம் அவரியர் சமண மதத்தை தழுவி துறவியாகி அரியணையைத் துறந்து சமண அரியணையைத் துறந்து சமண முனைவர் பத்திரபாகு என்பவருடன் தென்னிந்தியாவிற்கு சென்றுவிட்டார் என்று சமண சமய நூல்கள் கூறுகின்றனர் அங்கு சிரவண பிளகுலா பகுதியில் சமண மத நம்பிக்கை என்படி தவமிருந்து உயிர் நீத்தார் எனவும் கூறப்படுகிறது அசோகர் சந்திரகுப்தம் அவரியருக்கு பின் அவர் மகன் பிந்துசாரர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவருக்கு பின் அவரது மகன்களில் ஒருவரான அசோகர் மௌரிய பேரரசரான கிமு இருநூத்தி எழுபத்தி மூணு முதல் இருநூத்தி முப்பத்தி ஆறு வரை முதல் நான்கு ஆண்டுகள் அரசராவதை எதிர்த்த தனது சகோதரர்களின் கிளர்ச்சிகளை அடக்குவதில் செலவிட்டார் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து மௌரிய பேரரசில் இருந்து பிரிந்து சென்ற கடிங்கத்தின் மீது படையெடுத்தார் கடும் போருக்கு பின் கழிங்கத்தை மீண்டும் மௌரிய பேரரசுடன் இணைத்தார் ஆனாலும் இப்போரில் அவர் கண்ட பேரழிவு காட்சிகள் அவரை மிகவும் கலங் களங்கச் செய்தனர் இனி போரிடுவதில்லை என்று உறுதி உறுதிபூண்டார் அசோகரின் தர்ம விஜயம் குடிமக்களும் குடிமக்களுக்கு உதவுவதும் அவர்களை நன்னறிப்படுத்துவதும் தான் அரசன் கடமையாக இருக்க வேண்டும் என்று அசோகர் கூறினார் தமது எஞ்சிய வாழ்நாளை மக்களை சந்திப்பதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் அறிவுரை அறிவுரைகளை கூறுவதிலும் கழித்தார் படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறும் திக் விஜயத்தை வெறுத்தார் மக்களிடம் தர்மத்தை வளர்க்க இவர் மேற்கொண்ட இடைவிடாத பயணங்கள் தர்ம விஜயம் என்று குறிப்பிடப்படுகின்றனர் சாதி மத பேதமின்றி அனைவருக்காகவும் சத்திரங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினர் கால்நடைகளுக்கும் கால்நடைகளுக்கும் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டனர் உயிர் பலியிடும் யாகச் சடங்குகள் தடை செய்யப்பட்டன தண்டனை விதிகளில் மனிதாபிமானத்துடன் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன வதைகள் தடுக்கப்பட்டன கல்வெட்டுகளில் வட்டார மொழிகளிலேயே எழுதி அசோகர் தமது தர்மத்தை மக்களிடையே பரவச் செய்தார் மக்களுக்கு உதவுவதற்காகவே தர்ம மகா மாத்திரர்கள் எனப்பட்ட சிறப்பு பணியாளர்களை நியமித்தார் இந்தியாவில் முதன் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய சிறப்பு அசோகரையே சேரும் அசோகரும் பௌத்தமும் அறிவு அன்பு ஒழுக்கம் ஆகியவற்றை வலியுறுத்திய பௌத்த மதத்தை அசோகர் தலைவினர் ஆனாலும் பிராமணர் அஜீவகர் போன்ற பிற மத பிரிவினரிடம் பிரிவினரிடம் கருணையும் கருணையுடன் நடந்து கொண்டார் பௌத்த மதத்தை பரவுவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் கபிலவஸ்து சாரநாத் புத்தகையா போன்ற பௌத்த நினைவிடங்களை செப்பனிட்டு விரிவுபடுத்தினர் நூற்றுக்கணக்கான தூபி தூபிகளையும் தூண்களையும் அமைத்தார் இவர் பாடலிபுத்திரத்தின் மூன்றாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார் பௌத்த நெறியை பரப்புவதற்காக துறவியர் குழுக்களை பேரரசின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பினர் இலங்கையில் பௌத்த மதத்தை பரப்ப தன் மகன் மகேந்திரனை அனுப்பினார் அசோகரது முயற்சியால் பௌத்த மதம் ஒரு உலக மதமாக மலர்ந்தது அசோகரின் கலைப்பணி சிந்துவெளி நாகரிகத்திற்கு பிறகு இந்தியாவில் கிடைத்துள்ள மிக பழமையான நினைவு சின்னங்களும் கல்வெட்டுகளும் தூபிகளும் கற்றூன்களும் அசோகர் காலத்துக்கு உரியனவையே சாஞ்சி சாரநாத் லூம்பினி போன்ற இடங்களில் காணப்படும் கலையழகுமிக்க பிரம்மாண்ட பௌத்த தூபிகள் காண்போரை வைக்க வைப்பதாய் வைப்பவையாகும் அசோகரால் நிறுவப்பட்ட கற்றூண்கள் ஒப்பற்ற கலையழகுமிக்கவை அத்தூண்களின் வடிவமைப்பும் அதன் முகப்பிற்கு கீழ் காணப்படும் தாமரை மலரை தலைகீழாக கவிழ்த்து வைத்தது போன்ற சிற்ப வேலைபாடும் பாரசீக சிற்பக்கலையின் தாக்கத்தால் வந்தவை என்று சிலர் கருதுகின்றனர் அசோகரது கல்வெட்டுகள் குகைகளின் சுவர்களிலும் கற் கற்பாறைகளின் மீதும் அசோகரது ஆணைகள் மற்றும் அறிவுரைகள் பொறிக்கப்பட்டுள்ளன பேரரசின் பல பகுதிகளிலும் வைக்கப்பட்டன பெரும்பாலான கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை வடமேற்கு எல்லை பகுதியில் கரோஸ்தி என்னும் இடத்திலும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் கிரேக்க இடத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன அசோகரது போர் மரப்பு அறக்கொள்கை மனிதநேய கருத்துக்கள் இக்கல்வெட்டுகளில் வெளிப்படுகின்றனர் அசோகரின் கல்வெட்டு எட்டு ஆண்டுகள் போரிட்டேன் கலிங்கத்தை வென்றேன் அதில் ஒரு லட்சம் பேர் மாண்டனர் ஒன்றரை லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறினர் அது எனக்கு மிகுந்த துயரத்தை அளித்தது ஜனபதம் போரில் தோற்கடிக்கப்படும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் முன்பு அன்புக்குரியவர்கள் இருந்தவர்களைப் போல் பிரி அன்புக்குரியவர்களாக இருந்தவர்கள் போர் போர் இறந்தவர்களை போர் பிரிக்கிறது போரின் கெடுதல்கள் அனைத்து மக்களையும் பாதிக்கின்றனர் இது என்னை மிகவும் துன்புறுத்தியது போரை விட தர்மத்தை பின்பற்றுவதே சிறந்தது என்பதை ஏற்றுக்கொண்டேன் அசோகர் மௌரியரின் ஆட்சிமுறை அசோகரது பேரரசு ஆட்சி வசதிக்காக ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது வடக்கு பகுதிக்கு தட்சசீலமும் மேற்கு பகுதிக்கு உஜ்ஜினியும் தெற்கு பகுதிக்கு சுவர்ணகிரியும் கிழக்கு பகுதிக்கு தோசாலையும் தலைநகரங்களாக இருந்தனர் பேரரசின் மையமான மகதம் போன்றவற்றை பேரரசரை பாலடிபுத்திரத்திலிருந்து ஆட்சி செய்தார் பேரரசருக்கு ஆலோசனைகளாக ஆலோசகர்களாக அமைச்சர்களும் பலைத்தரவலர்களும் இருந்தனர் சாதி மத தடையின்றி அமைச்சர்களும் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டனர் மகா மாத்திரர் என்ற உயர் அதிகாரிகள் மாநிலங்களின் அதிகாரிகளாகவும் ஆளுநர்களாகவும் இருந்தனர் இளவரசர்களும் மகா மந்திரிகள மகா மாத்திரர்களாக நியமிக்கப்பட்டனர் யுக் யுக்தர் பிரதேசிகர் தூதர் ஒற்றர் போன்ற பிற அதிகாரிகளும் இருந்தனர் எல்லைப்பகுதி பாதுகாப்பை கண்காணித்தோர் அந்த மகா மாத்திரர் எனப்பட்டனர் அந்த மகா மாத்திரர் எனப்பட்டனர் மக்களது அறவாழ்வுக்கு உதவ தர்ம மகா மாத்திரர்கள் இருந்தனர் நகரங்களின் உள்ளாட்சி அமைப்புகள் நகரங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தனர் பாடலிபுத்திரத்தை முப்பது பேர் கொண்ட நகரமன்றம் ஆட்சி செய்ததாக மெகஸ்தனி செலுத்திய இண்டிகா என்ற நூல் கூறுகிறது இவர்கள் ஐந்து பேர் கொண்ட ஆறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவினரும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பினை ஏற்று ஆட்சி செய்தனர் மௌரியரது வலிமையான படை முப்பது பேர் கொண்ட நிர்வாகம் குழுவால் கண்காணிக்கப்பட்டது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை கப்பற்படை போன்ற ஐந்து பிரிவுகளை குழுவின் ஐந்து உட்குழுக்கள் நிர்வாகம் செய்தனர் ஆறாவது உட்குழு இப்படைகளுக்கான போக்குவரத்து உணவு மருத்துவ வசதி தளவாடங்கள் போன்றவற்றை போன்றவற்றை ஏற்பாடு செய்தது மௌரியர்களின் நீதி நிர்வாகம் முதலில் மிக கடுமையானதாக இருந்தது அசோகர் இதை மனித நேயத்துடன் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் சித்திரவதை ஒழிக்கப்பட்டது மரண தண்டனை கைதிகளும் ஆறுதல் அளிக்கும் விதமாக புதிய நடைமுறைகளை கொண்டு வந்தார் சிறிய குற்றங்களுக்காக தண்டனை காலத்தை சிறிய குற்ற குற்றங்களுக்கான தண்டனை காலத்தை குறைத்தார் அரசரும் அதிகாரிகளும் தொடர்ந்து பயணம் செய்து மக்களது குறைகளை நீக்குவதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொண்டனர் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசரான பிரகதத்திரன் தன் படைத்தலைவர் புஷ்யமித்ர சுங்கனால் படுகொலை செய்யப்பட்டார் இதன் பின் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டு காலம் மகதம் வலுவிழுந்து நின்றது ஆறாம் வகுப்பு பாடம் ஏழு குஷான பேரரசு மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு குஷான பேரரசு ஆகும் யூச்சி என்ற இனக் குழுவின் ஓர் உற்பிணையினை குஷானர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குஷான அரசை முதலாம் காட் பிளஸ் கிபி முதல் நூற்றாண்டில் நிறுவினார் இவருக்கு பின் வந்த இரண்டாம் காட் பிளஸ் அதாவது கிபி அறுபத்தி அஞ்சு டு எழுபத்தி அஞ்சு வரை பஞ்சாபியும் கங்கைச்சிம்மலையும் கைப்பற்றினர் கனிஷ்கர் இரண்டாம் காட்பிளஸ் பின் கனிஷ்கர் கிபி எழுபத்தி எட்டு முதல் நூற்றி ஒன்று வரை குஷான அரியணையை கைப்பற்றினர் கனிஷ்கர் குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னராக விளங்கினார் இவர் கிழக்கில் பாடலை வரை படையெடுத்தார் சாக சத்ர பர்களை அடிபணிய வைத்தார் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தார் முதல் போரில் புகழ்பெற்ற சீன தளபதி பாஞ்சோ என்பவனிடம் தோல்வியுற்றார் ஆயினும் இரண்டாவது போரில் வெற்றி பெற்றார் இதனால் கனிஷ்கர் யார்கண்ட் கோட்டான் கோடான் ஆகிய மத்திய ஆசிய பகுதிகளை தன் பேரரசுடன் இணைத்தார் புருஷபுரம் என்ற பெஷா பெஷாவரை புதுநகராக உருவாக்கி தன் தலைநகராக ஆக்கினர் பின்னர் பௌத்தம் மதத்தில் ஈடுபாடு கொண்டார் நான்காவது பௌத்தம் மாநாட்டை காஷ்மீரில் கூட்டினர் இதில் புகழ்பெற்ற பௌத்த அறிஞர்களான வசுபந்து அசுவகோஷர் நாகார்ஜுனர் போன்ற போன்றோர் பங்கேற்றனர் இம்மாநாட்டில் மகாயான புத்த பிரிவு தோன்றியது இந்த மாநாட்டில்தான் மகாயான மகாயான பௌத்த மத பிரிவு தோன்றியது மகாயான பௌத்த மதத்தை பரவுவதற்காக துறவியர் குழுக்கள் திபத் சீனா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன மகாயான பௌத்த அறிஞரான அசுவகோஷரால் வடமொழியில் புத்த சரீதம் சூத்திர அலங்காரம் போன்ற நூல்கள் இயற்றப்பட்டனர் வசு மித்திரர் மகா விபாசா என்ற சாத்திர நூலை தொகுத்தார் நாகார்ஜுனா தத்துவ நூல்களை எழுதினார் மருத்துவ அறிஞர் சரகரும் கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் எஜிலாசும் கனி அரசையில் இடம்பெற்றனர் இந்திய கிரேக்க நுட்பங்கள் இணைந்த காந்தர கலைஞர் புத்தர் பௌத்தத்துடன் தொடர்புடையோரின் புதிய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டனர் பௌத்த மதத்தின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாட்டாலும் பௌத்த மதத்தை பரப்ப அவர் மேற்கொண்ட முயற்சிகளாலும் இவர் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார் கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து சக சகாப்தம் என்னும் புதிய கலக்கான கீட்டு முறை உருவாயிற்று கனிஷ்கர் இறுதியில் அவரது கூடாரத்திலேயே சதிகாரர்களால் கொலை செய்யப்பட்டார் இவருக்கு பின் குசான பேரரசு வீழ்ச்சியடைந்தது குப்த பேரரசு குசான பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மகதத்தில் பாடலிபுரத்தலை நகராகக் கொண்டு உருவான அரசு குப்த பேரரசு ஆகும் குப்த ஒன்றத்தின் முதல் சுதந்திர மன்னராக முதலாம் சந்திரகுப்தர் அதாவது கிபி முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி பத்தொன்பது முதல் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரை குறிப்பிடப்படுகிறார் இவரது ஆட்சியின் தொடக்கத்தில் குறிக்கும் வகையில் குப்த யுகம் இவர் ஆட்சியின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குப்த யுகம் என்று காலக்கணக்கேடு புகுத்தப்பட்டது முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் பட்டத்திற்கு வந்த சமுத்திரகுப்தரது படையெடுப்பு வெற்றிகளை அலகாபாத் கல்வெட்டு விவரமாக விரிவாக குறிப்பிடுகிறது இவருடைய காலம் முன்னூற்றி கிபி முன்னூற்றி முப்பத்தஞ்சு முதல் முந்நூற்றி எழுபத்தஞ்சு வரை வங்காளத்திலிருந்து நதி வரையிலும் இமயத்திலிருந்து விந்தியமலை வரையிலும் இப்பேரரசு விரிவாக்கப்பட்டது ஒன்பது வட இந்திய அரசர்களையும் பதினோரு குடியரசு குழுமங்களையும் பனிரெண்டு தென்னிந்திய அரசர்களையும் போர்களில் இவர் வென்றதாக அலகாபாத் கல்வெட்டு குறிப்பிடுகிறது அலகாபாத் கல்வெட்டை பொறுத்தவர் இவரது அமைச்சர் ஹரிசேனராவர் சமுத்திரகுப்தருக்கு பின்வந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது அவருடைய காலம் கிபி முன்னூற்றி எண்பது முதல் நானூற்றி பதினாலு வரை புகழ்பெற்ற அரசராக போற்றப்படுகிறார் இவர் அந்நிய படையெடுப்பாளர்களான சாகர்களை வென்று உஜ்ஜயினி நகரை கைப்பற்றிக் கொண்டார் ராமாயணம் மகாபாரதம் போன்றவையும் பதினெட்டு புராணங்களும் தொகுக்கப்பட்டனர் பஞ்சதந்திர கதைகள் ஏற்றப்பட்டன சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவர்கள் இவர்களால் போற்றப்பட்டனர் காளிதாசர் பாசர் போன்ற புகழ்பெற்ற வடமொழி போலவர்கள் குப்தர்களால் போற்றப்பட்டனர் சமஸ்கிருத ஆட்சி மொழி ஆயிற்று விஷ்ணு சிவன் துர்க்கை போன்ற இந்து கடவுள்களுக்கு சிறு சிறு கோயில்கள் கட்டப்பட்டனர் அஜந்தாவில் உள்ள சில பௌத்த குகைச் சிற்பங்களும் ஓவியங்களும் குப்த காலத்தவை ஆரியப்பட்டர் வராக மிகரர் போன்ற புகழ்பெற்ற கணித அறிஞர்களும் சரகர் சுசுருதர் தன்வந்திரி முதலிய மருத்துவ அறிஞர்களும் குப்தர் காலத்தவர்களை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளால் துருப்பிடிக்காமல் இன்றும் பொலிவுடன் இருக்கும் மெஹரவுலி இரும்புத்தோன் குப்தர் காலத்ததாகும் கு குமாரகுப்தர் காலத்தில் பௌத்தர்களது புகழ்பெற்ற நாளந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது ஆனால் சமூக அமைப்பின் சாதிமுறை மிக கடுமையாய் சமூக அமைப்பில் சாதிமுறை மிக கடுமையாயிற்று அசோகர் காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருந்த உயிர் பலி வேள்விகளும் புத்துயிர் அளிக்கப்பட்டது சிவன் சக்தி விஷ்ணு குமரன் அதாவது முருகன் வழிபாடுகள் பெருகினர் இந்து கடவுள்களுக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டனர் குப்தர்களின் காலம் பொற்காலம் என கூற கருதப்படுகிறது புஷ்யமித்திரர் ஹீமர் போன்ற அன்னிய படையெடுப்புகளால் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது புகழ்பெற்ற சீன பயணி பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யன் காலத்தில் இந்தியாவின் பௌத்த தலங்களை காண வந்தார் ஹர்ஷ பேரரசு குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு அந்நியர் ஹீனர் படையெடுப்புகளால் சீர்குழந்திருந்த வட இந்தியாவில் மீண்டும் ஒரு பேரரசை உருவாக்கியவர் தானேஸ்வரத்தின் அரசர் ஹர்ஷவர்தனர் இவருடைய காலம் கிபி அறுநூற்றி ஆறு முதல் கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை ஹர்ஷர் தமது அண்ணனை கொன்ற சசாங்கனுடன் காலம் போர் புரிந்தார் இதில் இருவரும் காமரூப அதாவது அஸ்ஸாமில் இருக்க காமரூப மன்னன் பாஸ்கரவர்மன் உதவி செய்தார் இவருக்கு பாஸ்கரவர்மன் உதவி செய்தார் சசாங்கன் இறந்த பிறகு வங்க அரசின் பெரும் பகுதியை தன் அரசுடன் இணைத்துக் கொண்டார் அத்துடன் தனது தங்கை ராஜஸ்ரீ வேண்டுகோளுக்கு இணங்க கண்ணூசிக்கு மன்னரானார் இதற்கு பின்னர் கண்ணோசியே ஹர்ஷரது தலைநகரமாக விளங்கியது மாலவம் சிந்து ஒரிசா பகுதிகளை ஹர்ஷர் வென்றார் தென்னிந்தியாவை கைப்பற்றவும் இவர முயன்றார் ஆனால் அதில் இவர் வெற்றி பெறவில்லை ஏனென்றால் ஆளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி இவரை தோற்கடித்தார் மாறிய ராஜஸ்ரீ அறிஞர் யுவான் சுவாங் ஆகியவர்களால் ஹர்ஷர் பௌத்தத்தின்பால் ஈர்க்கப்பட்டார் கண்ணோசியிலும் பிரையாகையிலும் இவர் மிகப்பெரிய அளவில் சமய மாநாடுகள் நடத்தினர் இவற்றில் பௌத்த அறிஞர்களுடன் பிற மத அறிஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர் தனது செல்வங்கள் அனைத்தையும் இம்மாநாடுகளின் இறுதியில் துறவிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாரி வழங்கினர் ஹர்ஷர் பௌத்த பல்கலைக்கழகமான நாளந்த ஹர்ஷரது ஆதரவால் உலகப் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் நாளந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெறுவதற்காக இந்தியாவிற்கு வந்தனர் ஹர்ஷர் இடைவிடாத பயணம் செய்து மக்களின் குறைகளை தேவைகளையும் கேட்டறிந்து நல்லாட்சி புரிந்தார் கலை இலக்கியம் போன்றவற்றுக்கு ஆதரவுகளை தருவது அமைச்சரான பாணர் சமஸ்கிருத மொழி அறிஞர் ஆவார் இவர் ஹர்ஷர் சரிதம் என்ற நூலை இயற்றினர் ஹர்ஷர் வடமொழியில் புலமை பெற்ற பெற்றவர் இவர் நாகானந்தம் ரத்னாவளி பிரியதர்சிகா என்னும் நூல்களையும் படைத்துள்ளார் ஹர்ஷர் நாகானந்தம் ரத்னாவளி பிரியதர்ஷிகா என்னும் நூல்களையும் படைத்துள்ளார் சீன நாட்டைச் சேர்ந்த பௌத்த துறைவி யுவான் சுவாங் இவர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் கண்ணோசி பிரயாகை நாலந்தா காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களுக்கும் சென்றார் ஹர்ஷரது அரசவையில் சிறிது காலம் இருந்தார் இவர் எழுதிய சி யூகி என்னும் பயண நூல் அன்றைய இந்தியாவை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் பல செய்திகள் செய்திகளை தருகின்றனர் இஸ்லாமியர் படையெடுப்புக்கு பின் வட இந்தியாவில் இருந்த கடைசி பேரரசு ஹர்ஷரது பேரரசு ஆகும்